Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போற 9th standard maths chapter 1 exercise 1.3 fourth sum let u இது என்ன சொல்லும் universal set 0 1 2 3 4 5 6 7 next என்ன கொடுத்திருக்காங்க a values 1 3 5 7 b values 0 2 3 5 7 சோ இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க first division a dash னா என்ன சால்வ் பண்ணோம் universal யும் a ம் எடுத்து சால்வ் பண்ணுவோம் universal values என்ன 0 1 2 3 4 5 6 7 a values என்ன 1 3 5 7 இப்போ என்ன பண்ணுமோ universal values உம் a values உம் சேம் ஆர்க்கறத கேன்சல் பண்ணுமோ 1 1 3 3 5 5 7 7 சேம் values கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் universal என்ன இருக்கும் அதான் a dash universal என்ன இருக்கு 0 ஓகேவா வேற என்ன இருக்கு 2 4, 6. So, 0, 2, 4, 6. Clear? இப்பா, அதே மாதி, B dash கண்டுப்படிக்கினும். B dash நினும் first என்ன பண்ணும் universal values எழுதினும். Universal value 0, 2, 7 இருக்கு. B value பாத்திக்கும் 0, 2, 3, 5, 7 இருக்கு. So, இதில் என்ன பண்ணும் same elements cancel பண்ணிட்டு. Balance universal என்ன இருக்கு? அத்தாம் B dash. 0, 0, 2, 2, 3, 3, 5, 5, 7, 7. So, balance என்ன இருக்கு? 1, 4, 6. So, அத்தான் B dash ஓட value. Clear? இப்போ நம்ம பார்க்க போருது A dash union B dash. So, இந்த மாறி இந்த என்ன பண்டது A dash union B dash அப்படின் இருந்துச்சின்ன. First, A dash கண்டுப்படிக்கினும் அதுக்கப்பர B dash கண்டுப்படிக்கினும் அதுக்கப்பரந்தான் இந்த union எடுக்கினும் But, இது continuation சம்மன்றத்னால already கண்டுப்படிச்ச values எடுத்து அப்படை apply பண்ண நான் 6, correct, A dash, இங்க B dash என்ன கடச்சிது, 1, 4, 6, so அதைதான் எழுதுகிறேன், A dash values, union, B dash values எழுதுத்தேன், union என்ன சொல்லித்தேன், all the elements, Aல இருக்க element எல்லாமும், Bல இருக்க element எல்லாமும், order எழுதுந்துன்று நல் arrange பண்ணிறேன், 0, 1, 2, 4, 6, 2, 4, 2, 6 இருக்கு, so அது இரண்டுமே இருந்துச்சு நான் one time எழுதுனா போதும், clear, Next, அதே formula, A dash intersection B dash. Already சொன்ன மாறி A dash values அப்படி எழுதிட்டேன். B dash values அப்படி எழுதிட்டேன். Intersectionல் இரண்டுத்துக்கும் common இருக்கு element. இரண்டுத்து என்ன element common இருக்கு? 4 and 6. So, A dash intersection B dash உட answer என்ன? 4, 6. Clear? Now, 5th value, A union B the old dash. So, first நம் என்ன பண்ணும் A union B கண்டுப்படிக்கினும் bracketல அக்கு solve பண்ணும் அந்தந்தா நம் outsideல இந்த complement dashக்கு solve பண்ணும் A union B என்ன பண்ணும் first A value செய்திக்கினும் A value 1, 3, 5, 7 union B value எழுதிக்கினும் B value 0, 2, 3, 5, 7 So, அப்படி இருக்கும் போது union என்ன all the elements, எல்லா elements உந்தா அப்ப என்ன பண்ணும் order அழுதுன 0, 1, 2, 3, 5, 7. Repeated values திருப்பி எழுதுமாட்டும். First, இப்பு A union B மட்டந்தான் கண்டுப்படுச்சிருக்கும். இப்பு O dash பண்ணும் என்ன பண்ணும் universal எடுக்கும். Universal ஓட value 0 to 7. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்பு என்ன பண்ணும் A union B values எடுத்து எழுதுனும். Union B என்ன கண்டுப்படுச்சிருக்கும் 0, 1, 2, 3, 5, 7. இப்போ ரெண்டுத்து same arc values cancel பண்ணிட்டு balance universal என்ன இருக்கு அத்தான் A union B the old dash 0, 1, 2, 5, 7, 3. எல்லாம் cancel ஆச்சினா என்ன balance இருக்கு 4 and 6. So, A union B old dash ஓட value என்ன 4, 6. இப்பு 6-1 பார்த்திக்குனா A intersection B the old dash. First, நம்ம என்ன சொன்ன always bracket குல இருக்குதான் solve பண்ணும். So, A intersection B கண்டுப்புடுச்சாதான் old dash பண்ண முடியும். So, A intersection B நா A values 1, 3, 5, 7. Intersection B values 0, 2, 3, 5, 7. So, 2, 3 intersection நா common இருக்கு elements மட்டும். என்ன elements common இருக்கு? 3, 5, 7. இப்போ, நம்ம old dash நே என்ன பண்ணும்? Universal யும் A intersection B values உம் போடுனும். Universal என்ன value 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. Intersection B நாம் 3, 5, 7. இரண்டுத்து common என்ன element இருக்கு? 3, 5, 7. அப்பா, balance universal என்ன இருக்கும்? அத்தா, A intersection B தா, old dash. Balance என்ன இருக்கு? 0, 1, 2, 4, 6. Clear? இப்பு நம் பார்க்க போருது, A dash the old dash.
ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏ டேஷ் த ஹோல் டேஷ் நீங்கள் பண்ணிங்கனாலே ஏ ஆன்சர் கிடச்சிரும். என்ன நம்ம சால்வ் பண்ணுறோமோ அது அப்படியே கிடச்சிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கண்டினியூஷன் சம்ன்றதுனால தனித்தனியாக ஸ்டெப்ஸ் கண்டுபிடிக்கல. ஏ டேஷ் ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க சால்வ் பண்ணிட்டு தான் அவுட்டருக்கு வரணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது ஏ டேஷ். ஏ டேஷ் நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கிறது 046. ஸோ அப்போ ஏ டேஷ் நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஏ டேஷ்க்கு ஓல் டேஷ் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் வேல்யூஸ் எழுதணும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ யூனிவர்சல் வேல்யூஸும் ஏ வேல்யூஸ் ஏ டேஷ் வேல்யூஸ் எழுதணும். ஏ டேஷ் என்ன, ஏ டேஷ் வேல்யூஸ் என்ன, ஸோ ஏ டேஷோட வேல்யூ 0, 2, 4, 6. இப்போ யூனிவர்சலி ஏ டேஷு கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணால் 0, 0, 2, 2, 4, 4, 6, 6 சால்வ் பண்ணிட்டு பேலன்ஸ் யூனிவர்சல் என்ன இருக்கோ அதுதான் ஏ டேஷ். ஏ டேஷ் தான் ஹோல் டேஷ். ஓகேவா, 1, 3, 5, 7. ஏ டேஷ் த ஹோல் டேஷோட ஆன்சர் என்ன, 1, 3, 5, 7. கிளியர். இப்போ பி டேஷ் த ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ பி டேஷ் த ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பி டேஷ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டினியூஷன் சம்ன்றதுனால இப்படி போடுறேன். ஸோ பி டேஷோட வேல்யூ 1, 4, 6. இப்போ என்ன பண்ணும், பி டேஷ்க்கு ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும்னா யூனிவர்சலையும் பி டேஷும் சால்வ் பண்ணும். யூனிவர்சல் வேல்யூ 0 to 7 கொஷனில் கொடுத்துருக்காங்க. பி டேஷ் 1, 4, 6. இப்போ சேம் ஆர்க் 11 கேன்சல் பண்ணால் 1, 1, 4, 4, 6, 6 கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் என்ன வேல்யூ, 0, 2. யூனிவர்சல் என்ன வேல்யூவோ அதுதான் பி டேஷ் த ஹோல் டேஷ், 0, 2, 3, 5, 7. ஸோ பி டேஷ் த ஹோல் டேஷ்னா 0, 2, 3, 5, 7. கிளியர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ.